ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்க லேண்ட்வி ஜிஎம் கே யூடியூப் சேனல் இந்த சேனலில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடுக்கு தொடர் இரட்டை கிழவி ஐந்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி தான் ஸோ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா அடுத்துட்டு செல்வியா வா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ இந்த இடத்துல என்னன்னா வாவா வா அப்படிங்கிறது ஒரு தொடர் சரியா அடுக்குத்தொடர் வராது தொடர் ஸோ செல்வி அப்படிங்கிறது என்னென்னா என்ன சொல்றாங்கன்னா கலகலவன அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க ஓ நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் கேட்குறேன் அத்தை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க வேலைக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க அப்போது தட தடவனை அங்கே ஓடி வருகிறான் தேனிசையின் தம்பி மதியலகன் தட தடவனை சரி அந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க செல்வி வந்துட்டு மதி ஏன் இப்படி பட படவனை மூச்சு இறக்க ஓடி வர என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியும் அக்கா அங்கே பாம்பு பாம்பு அப்படிங்க உடனே மதி விளையாடுறது அன்னைக்கும் இப்படி தான் தீ தீ தீன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே ஓடினேன் ஆனால் அங்கே வந்துட்டு எதுவுமே இல்லை போ 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 இப்படிலாம் போய் சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அக்கா உண்மையாக தான் சொல்கிறேன் நீங்களே வந்து பாருங்கள் பாருங்க அப்படிங்கிறான் உடனே தேனிசை வந்து தேனிசை தம்பி திரும்ப திரும்ப சொல்கிறத பார்த்தா போய் சொல்கிற மாதிரி தெரில வா வா போய் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க உடனே அவங்க வெளில வந்து பார்த்த போது அங்கே இருக்கக்கூடிய மரத்தில் வந்துட்டு சரசரான பாம்பு வந்துட்டு மேலே ஊந்துட்டு போகுது அதோட உடல் பார்த்திங்க அப்படின்னா பல பலன்னு வெயிலில் வந்துட்டு மின்னுது அவ்வளோதான் ஸோ இதாக என்னென்னா நம்மளுக்கு ஒத்துருக்கக்கூடிய இந்த டயலாக் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே என்னென்னா சில சொற்கள் வந்துட்டு ரெண்டாக மட்டும்தான் வரும் சரியா அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா த திரும்ப திரும்ப ஸோ அது வந்துட்டு மீனிங்ஃபுல்லாக இருக்குது இந்த பல பல கலக்கலை தட தட சரசர இதெல்லாமே என்னென்னா ரெண்டு தொடராக மட்டும்தான் வரும் மூன்று தொடராக வரவே வராது கலகல கலை அப்படின்லாம் வரவே வராது ஸோ ரெண்டு சொல்லாதான் வரும் இதை நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு பொருளே தராது சரியா அதாவது கலை அப்படிங்கிறது தான் ஒரு பொருளுமே கிடையாது தடை அப்படின்னா அதில் எந்த ஒரு பொருளும் கிடையாது ஸோ இதை தான் என்னென்னா இரட்டை கிளவி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இரண்டு ரெண்டு வேர்டாக வரனால அதை இரட்டைன்னு சொல்கிறாங்க சொல் ரெண்டு சொல் வரனால அதை இரட்டை கிழவி அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அதை தான் கீழே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இரட்டை கிழவி அப்படிங்கிறது ஒலி குறிப்பு விரைவு குறிப்பு வியப்பு குறிப்பு சின்ன குறிப்பு இதெல்லாம் குறிக்கிறதுக்காக வரும் சரியா ஸோ சவுண்டு அதுக்கப்புறம் வேகமாக போகிறது அடுத்து வந்துட்டு ஆச்சரியப்படுற மாதிரி அடுத்து கோவப்படுற மாதிரி ஸோ இதெல்லாம் குறிக்கிறதுக்காக வர்றது தான் என்னென்னா இந்த இரட்டை கிழவி சரியா எப்போதுமே ரெண்டு சொற்களாக மட்டும்தான் வரும் பிரிச்சா பொருள் தராது அதுதான் இரட்டை கிழவி அடுத்து பார்த்தீங்கன்னா சில சொற்கள் வந்துட்டு ரெண்டாவோ இல்லை மூணாவோ கூட வரும் அதை பிரிச்சோம் அப்படின்னா அதை தனித்தனியாக சொன்னாலும் நமக்கு வந்துட்டு பொருள் தரும் சரியா அது வந்துட்டு என்னென்னா அடுக்கு தொடர்னு சொல்றாங்க வா 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 பாம்பு அப்படிங்கறத பிரிச்சாலும் சொல் தரும் பொருள் தரும் வா தீ போ திரும்ப இதெல்லாமே என்னன்னா ஒரு செல்லா போட்டாலும் நமக்கு வந்துட்டு என்னன்னா பொருள் தரக்கூடியது ஸோ தான் என்னன்னா நம்ம வந்து அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்றோம் இதில் பாருங்க அசைநிலை விரைவு வெகுளி அச்சம் உவகை அவலம் இசை ஸோ இந்த மாதிரியானதுக்கெல்லாம் என்னென்னா இது வந்து என்னன்னா பொருள் தரும் சொல்லி அந்த இடத்துலலாம் இந்த அடுக்கு தொடர் அப்படிங்கிறது வரலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து எப்போதுமே என்னன்னா ரெட்டை சொல்லா வர்றது ரெட்டை கிழவி ஒரு சொல் ஒரே வார்த்தை ரெண்டுக்கும் மேலே எத்தனை தடவைனாலும் வரலாம் ஆனால் ரெண்டுக்கும் மேலே வரும் சரியா ரெண்டு இல்லை மூணு நாலு அந்த மாதிரி வர்றது வந்துட்டு அடுக்கு தொடர் ஆனால் இரட்டை கிழவிங்கிறது கண்டிப்பாக ரெண்டே ரெண்டு சொற்கள் மட்டும்தான் இருக்கும் சரியா அடுத்து பாருங்க இரட்டை கிழவி அப்படிங்கிறது ரெட்டை சொல்லாக மட்டும்தான் வரும் ஆனால் அடுக்கு தொடர் வந்துட்டு எத்தனை தடவானாலும் திரும்ப திரும்ப அடுக்கி வரும் தனித்தனியாக பிரித்தா பொருள் தராதது வந்துட்டு இரட்டை கிளவி பிரித்தாலும் பொருள் தரது அடுக்கு தொடர் ரெண்டு ரெண்டு தடவைக்கு மேலே வரவே வராது இரட்டை கிழவியில் அடுக்கு தொடரில் ரெண்டு தடவைக்கு மேலே அடுக்கி வரும் ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை அடிக்கி வரும் அதுதான் அடுக்கு தொடர் ஸோ அவ்வளோதான் இப்போ வந்துட்டு இதோட புக் பேக் பார்த்துடலாம் அடிபட்ட கால் கணக்கணவன கணக்கண என வலித்தது ஸோ கணக்கண ஆப்ஷன் ஏன்னா காலை பொழுது மலமளவென புலர்ந்தது குயில் கூ கூ என கூவியது மணமக்களை வாழ்க வாழ்க என வாழ்த்தினர் சரி அவ்வளோதான் அடுத்து கலகலவனை அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஒலி குறிப்பு ஒரு சவுண்டை வந்துட்டு குறிக்கக்கூடியது அதனால் ஒலி குறிப்பு நர நரவனை அப்படிங்கிறது ஒரு மாதிரி நர நரன் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவப்படுவாங்களே ஸோ அது வந்துட்டு என்னென்னா சின குறிப்பு தட தடவன அப்படிங்கிறது என்னென்னா விரைவு குறிப்பு சரியா தடத்தடன் ஓடி வரான் அப்படின்னு சொல்லுவாங்களே ஸோ என்னென்னா விரைவாக வராங்க அதனால் என்னென்னா இது வந்துட்டு விரைவு குறிப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கீழ்கான முறை பகுதிக்கு அதாவது என்னென்னா கீழே வந்துட்டு ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டோரி மாதிரி அதுக்கு வந்துட்டு கரெக்டான இரட்டை கிழவி அடுக்கு தொடர் வந்துட்டு நம்ம போடணும் சரியா பார்க்கலாம் அடர்ந்த காடு ஒன்றை ஒன்று துரத்தி விளையாடிக் கொண்டிருந்த குரங்குகள் திடீரென குரல் எழுப்பியவாறு ஒவ்வொரு மரமாக ஏறியும் இறங்கியும் கிளைக்கு கிளை தாவி தாவி சென்றன அவை எழுப்பிய ஓசையினால் பறவைகள் தத்தம் சிறகுகளை படபடவென அடித்துக்கொண்டு பறந்தன அருகில் இருந்த சிற்றாற்றில் நீர் சலசலவென ஓடிக்கொண்டிருந்தது நீர்நிலை தேடி கூட்டம் கூட்டமாக வந்த யானைகள் அந்த ஆற்றை கண்டு களி நடனமிட்டன அருகில் வளர்ந்திருந்த தென்னை மரம் ஒன்றிலிருந்து தேங்காய்கள் படபடவென தேங்காய்கள் பொத்து பொத்து என கீழே விழுந்தன கீழே வந்துட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பொத்து பொத்து என கீழே விழுந்தன அந்த ஓசையை கேட்டு மிரண்ட யானை கன்று பட படவன ஓடின ஓகேவா பட படவன ஓடின ம் அடுத்து அருகில் இருந்த மான்கள் அங்கும் இங்கும் துள்ளி துள்ளி ஓடின சூழ் கொண்ட மேகங்கள் கரு கருவன திரளை கரு கருவன திரளை பல பலவன மின்னல் மின்னியது சற்று நேரத்தில் சடசடன சடசடவன் மடமடவன மழை பெய்ய குரங்குகள் மரத்தின் மீது சட சடவன ஏறின அவ்வளோதான் ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு போடுறது தான் என்ன இதுதான் இரட்டை கிழவி அடுக்கு தொடர் ஸோ இரண்டு தடவை இரண்டே ரெண்டு வார்த்தையில் தான் வரும் பிரிச்சா பொருள் தராதது இரட்டை கிழவி ரெண்டு தடவைக்கு மேலே வரும் பிரிச்சா பொருள் தரக்கூடியது அடுக்கு தொடர் சோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு மொழியை ஆழ்வோம் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க